வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில யார வெளியேற்ற போறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு இருக்கிற இந்த நேரத்துல அவங்களே வந்து வெளியேற்றப்படுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து, அதாவது பிந்துவை உள்ள வர வச்சு அவங்க கிட்ட 10 லட்சத்தை கொடுத்தாங்க. இந்த 10 லட்சத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம், யாரு வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா எடுத்துக்கிட்டு அப்பவே கிளம்பிடணும். அதுவும் இல்லாம வெற்றி பெறவங்களுக்கு 50 லட்சம் கொடுப்போம். அந்த 50 லட்சத்துல இருந்து இந்த 10 லட்சம் எடுக்கப்பட்டு இப்ப யாரு இத எடுத்துட்டு போறாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சம்பளம் பேசப்பட்டு இருக்கும், அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கும். அந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை நாள் தங்கி இருக்காங்களோ அதுக்கான சம்பளமும் இந்த 10 லட்சம் ரெண்டும் சேர்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இந்த வகையில பிந்து 20 லட்சம் எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ ஓட்லிஸ்ட்ல பிந்து ரொம்பவே பின்தங்கி தான் இருக்காங்க. அதனால பிந்து இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிருந்தாலே இவங்களுக்கு ஓரளவுக்கு பணம் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு பில்டப், இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டா மக்கள் கிட்ட ஒரு நல்ல பெயர் கிடைக்காது அப்படின்னு இந்த 10 லட்சம் இவங்க முன்னாடி வைக்கும் போது அதை பார்த்த எல்லோருமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே விளம்பரம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பிந்து இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதை எடுத்துட்டு போகாம அதை இருந்த இடத்துலயே வச்சிருவாங்க. அதை சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிந்து அதை எடுத்திருந்தா அவங்களுக்கு 20 லட்சம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவிக்சன் வேற இருக்கு. இதுல யாரு வெளியேற போறாங்கன்னு பரபரப்பு இருக்கு. இதுல பிந்து தான் வெளியேற்ற போறாங்கன்னு ஒரு பரபரப்பும் கூட இருக்கு. இந்த நிலையில இத அவங்க எடுத்திருந்தா இந்த அமௌண்டோட சேர்த்து அவங்க சம்பளமும் ஒரு பெரிய அமௌண்டா வந்திருக்கும். இந்த சான்ஸை தவறு விட்டுட்டாங்க பிந்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.